ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆட்டோடைய தலைக்கறி தாங்க. இதை நம்ம எப்படி செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். வாங்க, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆட்டு தலையாக வாங்கியிருக்கேன். அப்போ தான் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. வேகிறதும் நமக்கு ஒரு சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு, சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போ இது நல்லா இதை மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மசாலா வந்து போட்டுக்கோங்க. நான் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறதுனால இது கொஞ்சம் நல்ல வாசனை நமக்கு கொடுக்கும். இந்த தலைக்கறி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது இது. இந்த தலைக்கறி வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு குழந்தை பிறந்தவங்க 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எதுக்காக? குழந்தை தலை சீக்கிரம் நிற்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ தலைக்கறியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மசாலா நல்லா இந்த தலையல் கறியில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மூடி போட்டேன், விசில் வரட்டும். ஒரு 6 விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இலை ஆட்டு தலை தான், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். வேகட்டும் பாருங்கள். குக்கர் விசில் எடுத்துட்டேன், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கலாம். பாருங்க, நம்மளுடைய மட்டன் தலைக்கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நானும் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.